எப்படி இந்த சிலையை நீங்க வடிக்கிறீங்க? முன்னோர்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கல்லை ஒரு தப்பு செய்யாம கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஒரு தூணில் உட்கார்ந்து வேலையை செய்து நமக்கு கொடுத்தார்கள். அவர் சொன்னாரு, அந்த நிலையில தான் நாங்கள் ஒரு கல்லின் மீது ஒரு உளியை எடுத்து வைப்போம் என்று. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்ப நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நாட்டில் இருந்துதான் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள். அது இங்கிருந்து அரேபியர்கள் குதிரையை விற்க வந்தவர்கள் அங்க எடுத்துட்டு போனாங்க. அரைக்காலுமாங்க, காலை அரைக்காலுமாங்க, விசும்பாங்க. என்னுடைய தோட்டத்துல என்னுடைய தந்தையார் தாத்தா அவங்க எழுதின கணக்கெல்லாம், நெல் கணக்கெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒன்னையே இன்னும் பிரிச்சிருப்பாங்க. அதை வைத்து அப்ப பார்க்க முடியாது தெரிஞ்சு, அப்பதான் நம்ம ஆட்டமா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு. இந்த பாரதியர்களுக்கு இருந்த அந்த குணங்களின் மூலமாக இந்த உலகத்திற்கே வந்து விஸ்வகுருவாக நாம் திகழ்ந்து கொண்டிருந்தோம். நமக்கு எப்பவுமே நம்ம தமிழர்களாக மிகப்பெரிய பெருமை நமக்கு என்ன இருக்கும்னா, நம்முடைய கோவில்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து அனைத்து மிகப்பெரிய கோவில் வெளியே போய் நிற்கும் பொழுது யாராச்சும் வந்தாங்கன்னா காட்டுவோம், எப்படிப்பட்ட சிற்பம் இருக்கு பாரு, என்னுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட சிற்பத்தை படைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் பாருங்கள், இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்போம். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இந்த நம்முடைய முன்னோர்கள் ஒரே ஒரு கல் எடுத்து அந்த ஒரு கல்லை வைத்து இவ்வளோ பெரிய தூணை இவ்வளோ பெரிய சிற்பத்தை செஞ்சுருக்காங்க, ஒரு கல்லை வந்து அற்புதமான ஒரு கடவுளாக மாற்றி எப்படி உயர கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நமக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். சமீபத்தில் இந்த கேள்வியை வந்து ஒரு சிலை வடிக்கக்கூடிய ஒரு மனிதரிடம் நான் கேட்டேன். அவர் தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற ஒரு சிலை வடிக்கக்கூடிய ஒரு மனிதர், நம்ம ஊர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு சிலை வடிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருந்தார். அப்போ அந்த கேள்வியை கேட்டேன், எப்படி இந்த சிலையை நீங்கள் வடிக்கிறீங்க? முன்னோர்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கல்லை ஒரு தப்பு செய்யாமல் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஒரு தூணில் உட்கார்ந்து வேலையை செய்து நமக்கு கொடுத்தார்கள். அவர் சொன்னார், நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு உளியை எடுத்து கொண்டு போய் ஒரு கல்லை எடுத்து செதுக்கொள்ள முடியாதுங்க. ஒரு ராஜராஜன் சோழன் காலத்தையோ அதற்கு முன்போ எப்படி தமிழர்கள் சிலை வடித்தார்கள் என்றால், அவர்கள் விரதம் இருந்தார்கள். அந்த கல்லை தொடுவதற்கு முன்பு முழுமையாக விரதம் இருந்தார்கள். நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள், உபவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் உண்ணாமல் இருந்து பார்த்தீங்கன்னா, அப்போ தான் முதன் முதலாக நமக்கே தெரியும், ஓ நம்ம உடம்புல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு. நம்ம உடம்புக்குள்ள ஒரு வயிறு இருக்குது, அந்த வயிறுக்குள்ள குடல் இருக்குது, அதில் வந்து சிறு குடல் பெரிய குடல் இருக்குது, இறைப்பை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது தெரியும். அது 2வது நாளாக போகும் பொழுது, 2வது நாள் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு தெரியும். ஓ வலி, இங்கே பெயின், இங்கே வந்து சிறு ஒரு அசௌகரியம் எல்லாம். அதை 3வது நாளும் உண்ணாவிரதமாக தொடர்ந்து செல்லும் பொழுது நம் உடம்பில் இருக்கக்கூடிய உணர்வுகள் நமக்கு தெரிய வரும். கோபம், காமம், பொறாமை, என்னென்ன உணர்வுகள் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியுமோ எல்லா உணர்வுகளையுமே 3வது நாளில் உணர முடியும். ஒருவேளை அதையெல்லாம் தாங்கு பிடித்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் 4வது நாளும் உண்ணாவிரதத்துக்கு இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களை மறக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். 5வது நாள் முழுமையாக உங்களை மறந்து விடுவீர்கள். அந்த நிலையில தான் நாங்கள் ஒரு கல்லின் மீது ஒரு உளியை எடுத்து வைப்போம் என்று. ஒரு கல்லின் மீது ஒரு உளியை எடுத்து வைப்பதற்கு இவ்வளவு பெரிய தயாரிப்பு இருக்கிறோம், இவ்வளவு பெரிய தயாரிப்பு. இந்த தயாரிப்போடு நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய குறி தப்பாது. அது எவ்வளவு பெரிய கல்லாக இருந்தாலும் கூட சிற்பத்தை வடிக்கும் பொழுது ஒரு சின்ன பிசிறு இல்லாமல் எங்களால் செய்ய முடியும். ஏன்னா எங்களை மறந்து எங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் தாண்டி செய்கின்ற வேலையிலே மொத்தமாக கலந்து அது என்ன வெளிப்பாடு வர வேண்டுமோ அந்த முழுமையான வெளிப்பாட்டை நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள்? இந்த வாழ்க்கையில் தான் பல பேர் பல வேலையை செஞ்சுருக்காங்க. அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலைகள், அவங்க என்ன வேலையை செய்தாலும் கூட அந்த வேலையின் மீது ஒரு முழு ஈடுபாட்டோடு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அந்த வேலையை செய்யும் பொழுது அதனை நேர்த்தியை பார்க்குறோம். அதான் ஐயா சொன்னாங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நாட்டில் இருந்து தான் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள், பூஜ்யம் என்பதை நாம் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தோம். அது இங்கிருந்து அரேபியர்கள் குதிரையை விற்க வந்தவர்கள் அங்கே எடுத்துகிட்டு போனாங்க. அந்த பூஜ்யம் வந்த பின்பு நம்முடைய மேத்தமேட்டிக்ஸ் என்பது மிக சுலபமாக மாறிவிட்டது. இல்லாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9க்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நம்ம குழப்பம். ஏன்னா அதுக்கே 9 வார்த்தை வந்துருச்சு. இப்போ 10ங்கிறத எப்படி எழுதுவீங்க? இந்த பூஜ்யம் என்கின்ற கண்டுபிடிப்பை நம்முடைய இந்தியர்கள் கொடுத்த முன்பு அப்போ 1யும் 0யும் போட்டோம்னா 10, அப்போ 1யும் 1யும் போட்டால் 11. அந்த பூஜ்யம் அப்படிங்கிறது ஒரு மேத்தமேட்டிக் வரலாற்றையே புரட்டி போட்டு விட்டது. அதை கண்டுபிடிச்சது நாம். அதில் டெசிமலை கொண்டு வந்து, அதாவது இப்போ நம்ம 1 ரூபான்னு சொல்கிறோம், அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்முடைய கிராமத்திலாம் போய் பார்க்கும் பொழுது அரைக்காசும்பாங்க, அண்ணாம்பாங்க, அரைக்காலும்பாங்க, காலை அரைக்காலும்பாங்க, விசும்பாங்க. என்னுடைய தோட்டத்தில் என்னுடைய தந்தையார் தாத்தா அவங்க எழுதின கணக்கெல்லாம், நெல் கணக்கெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒன்னையே இன்னும் பிரிச்சிருப்பாங்க. அரைக்கால், அரை அரைக்கால், கால்,
அரைக்கால் அரையரைக்கால் விசுன்னு இருக்கும். அதை வைத்து அப்போ பார்க்க முடியல தெரிஞ்சு அப்போ தான் நம்ம ஆட்டமாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு. ஓ, இப்படிப்பட்ட விஞ்ஞான கணக்குகள் நம்முடைய மண்ணில் இருக்கும் பொழுது ஒரு ஆட்டமை வந்து சாதாரணமாக அதை புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் என்று பார்க்க மட்டும் நாம் இல்லை, அதையும் தாண்டி இன்னும் உள்ளே போனோம். எது வந்து ஸ்டாட்டிக்காக நிற்குது, எது வந்து மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு. இது அனைத்தையும் இந்தியர்கள் ஒரு காலத்திலே கண்டுபிடித்து முடிந்து உலகத்துக்கு நாம் அர்ப்பணித்தோம் அப்படின்னா நம்முடைய குணங்களின் மூலமாக, இந்த பாரதியர்களுக்கு இருந்த அந்த குணங்களின் மூலமாக இந்த உலகத்திற்கே வந்து விஸ்வகுருவாக நாம் திகழ்ந்து கொண்டிருந்தோம். அது ஜாதகத்திலிருந்து ஆரம்பித்து, அஸ்ட்ரானமியிலிருந்து ஆரம்பித்து, அனைத்திலும் கூட முன்னோடிகளாக இருந்தோம்.